வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம முதல் இருந்து புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற கூடுதல் வினாக்கள்லேருந்து ஒரு வினாவை பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்பு எஃப் மற்றும் ஜி ஆகியவை கொடுத்துருக்காங்க ரெண்டு சார்புகள் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க அதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் ஜி ஆஃப் ஒன் பை ரெண்டு அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அது ரொம்ப ஈஸி தான் இதை ஜி ஆஃப் வேல்யூ எடுத்து நம்ம உள்ளே போட்டோன்னா நமக்கு சமக்கான ஆன்சர் கிடச்சிரும் அது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது ஜி ஆஃப் ஜி ஆஃப் ஒன்று பை ரெண்டு அதாவது முதல்ல என்ன இந்த ஜி குளரை ஜி ஒன்று பை ரெண்டுக்கான மதிப்பெடுத்து போகணும் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஜி குளர ஜி ஒன்று பை ரெண்டுக்கான மதிப்பு எடுத்து போடணும் எனக்கு ஜி ஒன்று பை ரெண்டுன்னு கேள்வி இல்லை ஜி ஆஃப் தான் கேள்வி இருக்குது அப்போ இந்த ஜி ஒன்று பை ரெண்டு இருக்குலையே எக்ஸுக்கு ஒன்று பை ரெண்டு போட்டு இந்த மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ முதல்ல ஜி ஒன்று பை ரெண்டு கண்டுபிடிப்போம் இதுக்கு என்ன அர்த்தம் இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே ஒன்று பை ரெண்டு இருக்குது அப்போ எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஜியில் ஒன்று பை ரெண்டு போடணும் எக்ஸ் இங்கே இருக்குது அந்த இடத்துல ஒரு ஒன்று பை போடு மைனஸ் வகுத்தல் மூணு ரெண்டும் பெருக்கிடு நாலு கிடைக்கும் ஸோ ஒன்று மைனஸ் நாலு இங்கே ரெண்டுக்கு ஒன்றுக்கு கீழே இருக்க அந்த நம்பரை இந்த ரெண்டால் பெருக்கிட்டேன் அப்போ இந்த ரெண்டு நம்பருக்குமே இந்த ரெண்டு பொதுவானதாக மாறிடும் வகுத்தல் மூணு நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு பெரிய நம்பர் நாலில் மைனஸ் இருக்குது வகுத்தல் ரெண்டு பை மூணு வகுத்தலுக்கு இன்னொரு வகுத்தல் இருக்கு இல்லையா அதை பெருக்கலாக மாற்றி எழுதிக்கலாம் ஸோ மைனஸ் மூணு பை ரெண்டு பெருக்கல் பெருக்கல்ல மாற்றுறப்ப இது தலையில் மதிப்பு போகும் மூணுன்றதா ஒன்று பை மூணுன்னு மாறிடும் ஸோ மூணு மூணு அடிப்பட்டு எனக்கு ஆன்சர் மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்னு கிடைக்கும் இது எதோட பதில்னா ஜி ஒன்று பை ரெண்டோடைய பதில் மைனஸ் ஒன்று பை ரெண்டு இந்த மதி இந்த ஜி ஒன்று பை ரெண்டுக்கு இப்போ என்ன பதில் கிடைச்சிருக்கு மைனஸ் ஒன்று பை ரெண்டு அப்போ இதை எப்படி எழுதலாம்னா ஜி இந்த ஜி ஒன்று பை ரெண்டுக்கு பதிலாக இந்த மைனஸ் ஒன்று பை ரெண்டாக போடலாம் இப்போ என்ன பண்ணோம் அதே ஜியில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று பை ரெண்டு போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கணும் இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ரெண்டு பை மூணுன்னு கிடைக்கும் இந்த ரெண்டு இந்த ரெண்டால பெருக்கிடு அப்போ மைனஸ் ஒன்று இருக்குது அப்புறம் இது பெருக்கிறப்ப ஒரு மைனஸ் இருக்குது நாலு வந்துடும் பெருக்கிறதுனால ரெண்டு நம்பருக்கும் பொதுவானதாக இந்த ரெண்டு வந்துடும் வகுத்தல் மூணுன்னு வந்துடும் ஸோ மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ஒரே குறி இருக்கிறதுனால கூட்டணும் அஞ்சு வந்துடும் ரெண்டுலேயும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போடணும் வகுத்தல் ரெண்டு வகுத்தல் மூணு வகுத்தலுக்கு இன்னொரு வகுத்தல் அதனால இதை நான் பெருக்கல்ல மாற்றி எழுத போகிறேன் ஸோ மைனஸ் அஞ்சு பை ரெண்டு பெருக்கல் பெருக்கல்ல மாத்திரப்ப விகிதம் மாறிடும் மூணுன்றது ஒன்று பை மூணுன்னு மாறிடும் அப்போ அவங்க ஆன்சர் வந்து மைனஸ் அஞ்சு பை ஆறு அப்படின்னு கிடைக்கும் இது முதல் கணக்குக்கான ஆன்சர் முதல் பிரிவுக்கான ஆன்சர் மட்டும்தான் இப்போ ரெண்டாவது ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா ஜி ஆஃப் எஃப்எக்ஸின் எளிய வடிவை எழுத சொல்கிறாங்க ஜி எஃப் ஆஃப் இதுக்கு என்ன அர்த்தம் ஜி குள்ளார எஃப்ஆஃப் எக்ஸோட மதிப்பை எடுத்து போட போகிறோம் ஜி குள்ளார எஃப் இங்கே இப்போ ஜி ஆஃப் தான் இருக்குது இப்போ இந்த எக்ஸ் எங்க வருதோ அங்கே எஃப்ஆப் எக்ஸை கொடுக்க போகிறோம் எக்ஸ் எங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது அந்த இடத்துல எஃப்ஆஃப் எக்ஸோட மதிப்பு போடலாம் அப்போ எக்ஸுக்கு பதிலாக போடுறப்போ ப்ளஸ் எட்டுன்னு வந்துடும் அப்புறம் இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு மைனஸ் ரெண்டு கீழே ஒரு மூணு இருக்குது ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது கழிக்கணும் எட்டில் ரெண்டு போச்சுன்னா ஆறு வரும் பெரிய நம்பர் எட்டில் ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ்ஸு வகுத்தல் மூணு ரெண்டுலேயுமே ஆறு இருக்குதுனால அதனால் ஆறு நான் பொதுவாக வெளில எடுத்துக்க போகிறேன் அப்போ எக்ஸ் ப்ளஸ்ஸு இங்கே ஆறு வெளில போயிடுச்சுன்னா எக்ஸ் மட்டும் இருக்கும் இங்கே ஆறு வெளில போயிடுச்சுன்னா அங்கே ஒரு ஒன்று மட்டும் இருக்கும் வகுத்தல் மூணு இப்போ பெருக்கி பாரு ஆறும் எக்ஸும் பெருக்குனா ஆறு எக்ஸ் வரும் ஆறையும் ஒன்றையும் பிறக்குனா ஆறு வந்துடும் இப்போ மூணாவது வாய்ப்பாட்டில் இந்த ஆறை வந்து ரெண்டு தடவை அடிக்கலாம் அப்போ அவங்க ஆன்சர் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு வரும் அது ஃபா மதிப்பெயரானு மட்டும் தான் கேட்குறாங்க இதை நிரூபிக்கலாம் சொல்லலை அதனால் நீங்கள் கவலைப்படுத்தவில்லை ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் கண்டுபிடிச்சி எழுதுனீங்கன்னா போதும் கேள்வி நம்பர் ஒம்பது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி அதே சமயத்தில் கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய கேள்வியும் கூட கவனமாக பாருங்கள் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் பார்க்கலாம் அதுவரை டேக் கேர் பாய்